2024 மற்றும் 2025 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீதான விவாதம் தொடர்ந்து ரெண்டு நாளாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு. விவாதங்கிறத விட அதிகமா போராட்டம் தான் நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் எதிர்கட்சி எம்பிக்கள் தங்களுடைய மாநிலங்களுக்கான உரிமையை கோரி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க, பல்வேறு விவாதங்களை தொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதன்படி நேற்று இரண்டாவது நாள் பல்வேறு விவாதங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள போயிட்டு இருந்துச்சு. ராஜ்யசபாலையும் சரி லோக்சபாலையும் சரி எதிர்கட்சி எம்பிக்கள் பட்ஜெட் மீதான தங்களுடைய வாதங்களை முன் வச்சுட்டு வந்தாங்க. அதுல குறிப்பா மேற்கு வங்கத்தோட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பியும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியோட அண்ணன் மகனுமான அபிஷேக் பானர்ஜி பேசிய பேச்சு ரொம்ப வைரலா ஷேர் ஆகிட்டு இருந்தது. இது தொடர்பான பல்வேறு செய்திகளை பார்க்க முடிஞ்சது. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு உள்ள போய் பார்க்கும்போது சபாநாயகரே பிரிச்சு மேஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பீகாருக்கும் ஆந்திராக்கும் மட்டும்தான் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, மற்ற மாநிலங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல அப்படின்னு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்காளம், தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் பல்வேறு எதிர்ப்புகளை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில தான் மேற்கு வங்காளத்துக்குன்னு ஒண்ணுமே ஒதுக்கல அப்படின்னு சொல்லி அபிஷேக் பானர்ஜி அவர்கள் பேசிட்டு இருந்திருக்காரு. அதன் தொடர்ச்சியா வேளாண் சட்டங்களை பத்தி பேசிட்டு இருக்கும் போது குறுக்கிட்ட சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் இதை பத்தி எல்லாம் ஏற்கனவே பேசியாச்சுங்க, இந்த சபையில தான் 5.5 மணி நேரம் விவாதம் நடத்தி சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு, அதை பத்தி எல்லாம் பேச வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி, இதை கடந்த பின்னாடியும் 2016 கொண்டு வரப்பட்ட பணமிழப்பு நடவடிக்கையை பத்தி அபிஷேக் பானர்ஜி பேசிட்டு இருக்கும் போது திரும்பவும் ஓம் பிர்லா குறுக்கிடுறாரு, 2016 நடந்ததெல்லாம் இப்பயாங்க பேசுறீங்க, இப்போ இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, இந்த பட்ஜெட்டை பத்தி மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லி குறுக்கிடவும் டென்ஷனான அபிஷேக் பானர்ஜி இதே சபையில தானே 50 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன நேருவை பத்தியும் 50 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட எமர்ஜென்சி பத்தி பேசிட்டு இருந்தாங்க, அப்ப எல்லாம் வாய மூடி அமைதியா தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சைகையால காட்டி பேசிட்டு இருந்தாரு. சோ இவர் எதிர்கட்சி எம்பி பேசுறதை ஒட்டி குறுக்கிட்ட சபாநாயகர் அவர்களுக்கு இப்ப அபிஷேக் பானர்ஜி கொடுத்திருக்க பதிலடி அப்படிங்கறது பேசுபொருளா மாறிட்டு இருக்கு. இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்த விஷயத்தை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொன்னா அப்படி யாராலுமே பேச முடியாது. ஏன்னா இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்த விஷயங்கள் கூட கடந்த ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் கூட நிச்சயமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது பழசா பேசாம இதை பத்தி மட்டுமே பேசுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம வேளாண் சட்டங்கள் விவசாயிகளை எவ்வளவு பாதிச்சு, அதே சமயம் இப்ப கொண்டு வந்திருக்கிற சட்டத்திட்டங்கள் MSP போன்ற குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்காதது விவசாயிகளுக்கு எவ்வளவு ஆபத்தா அமைது அப்படின்னும், 2016 கொண்டு வரப்பட்ட பண மதிப்பு நடவடிக்கை, 2017 கொண்டு வரப்பட்ட GST ஆகிய நடவடிக்கையின் மூலமா சிறு குறு தொழிலாளர்களும் ஏழை மக்களும் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசும் போது இதெல்லாம் பழைய கதைங்க, இதெல்லாம் பழசுங்க, அதை பத்தி எங்க பேசுறேன்னு சொல்றாரு ஓம் பிர்லா அவர்கள். பட்ஜெட்டே முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை பத்தி தான், நாட்டுடைய பொருளாதார நிலையை பத்தி தான். அப்படி இருக்கும்போது பழைய சம்பவங்களை குறிப்பிட்டு தான் இப்போ என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இப்போ என்ன நடவடிக்கை வேணும் அப்படின்னு சொல்லி பேச முடியும். அப்படி இருக்கும்போது அந்த கதையெல்லாம் அப்படியே முடிஞ்சு போச்சு, இப்போ இது எதுக்கு கொண்டு வருங்க அப்படின்னு கேட்டா 2024 மட்டும் தன்னிச்சே இந்தியா வளர்ந்துருச்சா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியான செயல்பாடுகள் தான் அதுல தாக்கம் செலுத்துது. அதை சுட்டிக்காட்டி பேசினா இதை புரிஞ்சுக்க தெரியாத சபாநாயகர் அவர்கள் அதை பழைய கதைன்னு ஒதுக்குறாரு. பொருளாதார நடைமுறை பத்தி சபாநாயகர் அவர்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்வி கேட்டு வராங்க. மேலும் மம்தா பானர்ஜி அவர்களோட கர்ஜனை அப்படியே அவருடைய அண்ணன் மகன் கிட்டே வெளிப்படுது. சபாநாயகர் பல்வேறு முட்டுக்கட்டைகளை போட்டு இவர் பேசுறத தடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தாலும் இவருடைய சீரிய விவாதம் மூலமா அந்த முட்டுக்கட்டையை உடச்சி தள்ளியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக இவர் இப்படி பேசின வீடியோவும் அவர் கட்டின சைகையும் சோசியல் மீடியால நேற்று நைட்ல இருந்து ரொம்ப வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. அபிஷேக் பானர்ஜி அவர்கள் குறிப்பிடுற மாதிரி பிரதமர் மோடி நாடாளுமன்றத்துக்குள்ளயும் சரி வெளியும் சரி ஒவ்வொரு நாளும் தவிர்க்காம பேசின பேரு நேரு தான். இப்ப எது நடந்தாலும் சரி, பாலை இடிஞ்சு விழுந்தாலும் சரி, அதுக்கு நேரு தான் காரணம். நேரு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு, அவர் ஆரம்பிச்சு வச்சிருந்தாங்கப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி தொடர்ச்சியா பேசிட்டே இருப்பாரு. ஆனா அதே சமயம் இந்தியாவில பிரதமரா பதவி ஏற்றுக்கிட்ட நேரு அவர்கள் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, அதே பொதுத்துறை நிறுவனங்களை வித்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. நிலாவில விண்கலன் தரையிறங்க இடத்துக்கு சிவசக்தின் பேர் வைக்கிறீங்க இல்லையா, அப்படி ராக்கெட் போறதுக்கு காரணமா இருந்தா இஸ்ரோ உருவாக்குனதே நேரு அவர்கள் தான். சோ நேரு மேல பழி போறதை விட்டுட்டு அவர் கொண்டு வந்த பொதுத்துறை நிறுவனங்களை எப்படி காப்பாத்தலாம்னு பாருங்க, தனியாருக்கு எப்படி விக்கலாம்னு பாக்காதீங்க அப்படின்னு மோடிக்கு பதிலடிகள் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பாயிண்ட் தான் கரெக்டா அபிஷேக் பானர்ஜி அவர்கள் சபாநாயகர் முன்னாடி முன் வச்சிருக்கிறாரு. எப்ப பாரு நேரு பத்தியே பேசிட்டு இருப்பாங்களே, அப்பெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா, அப்பெல்லாம் சைலண்டா இருந்தீங்களே அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா சமீபத்துல பிரதமர் மோடி அவர்கள் ஆஸ்திரிய நாட்டுக்கு பயணம் செஞ்சிருந்தாரு. அங்க மோடிய நேருக்கு நேர் நிக்க வச்சு நேரு தான் ஆஸ்திரியாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்லுறவு பேணுவதற்கான காரணமா இருந்தாரு அப்படின்னு சொல்லி நேரு புகழ் பாடவும் மோடி அவர்கள் மூஞ்சில ஈயே ஆடல. ஆக நேரு செஞ்ச செயல்பாடுகளும் அவர் கொண்டு வந்த திட்டங்களும் ஆஸ்திரிய நாட்டுல எதிர்வச்சிட்டு இருக்கும் போது இங்க வந்து எல்லாத்துக்கும் நேரு தான் காரணம் அப்படின்னு சொல்லி வழக்கமான வடையை சுட்டு இருப்பாரு மோடி அவர்கள். ஆக நேத்து அபிஷேக் பானர்ஜி வச்ச வாதம் மாதிரியே எதிர்கட்சி எம்பிக்கள் பல்வேறு வாதங்களை முன்வைக்கி இருக்கிறாங்க. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் August 21 வரைக்கும் நடக்க இருக்கு. ஆக தினமும் இந்த மாதிரியான ஒரு விவாதத்தை நாடாளுமன்றத்தை பார்க்கலாம். இந்த மாதிரியான வலுவான எதிர்கட்சியை உருவாக்குறதுக்காக தான் மக்கள் அனைவரும் ஓட்டு போட்டிருக்காங்க. 10 ஆண்டுகள்ல என்னென்னமோ ஆட்டம் போட்டாங்க, தங்களுக்கு தோன்ற மசோதாவை எல்லாம் கொண்டு வந்து பெரும்பான்மையோட தாக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி முடியாது. 234 எம்பிக்கள் எதிர்கட்சி சபையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு கேட்கற
மாதிரி தினந்தோனும் கேள்வி எழுப்பிட்டே இருப்பாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பல்வேறு விவாதங்கள் காரசாரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் தொடர்ச்சியாக என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.